வணக்கம் நண்பா, நான் உங்கள் சிங்கர் டெய்லர். நம்ம எல்லாரும் ஷர்ட் இல்லனா டிஷர்ட் போட்டிருப்போம், அதுல லெப்ட் சைட்ல தான் பாக்கெட் இருக்கும். ஏன் லெப்ட் சைட்ல பாக்கெட் இருக்குன்னு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. பாக்கெட் லெப்ட் சைடு இருந்தாதான் நம்ம ரைட் கையை விட்டு பாக்கெட்ல இருக்கிற பொருள், பேனா, பணம், அது போல சின்ன சின்ன பொருள் ஏதாவது இருந்தா எடுக்க ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் பாக்கெட் வந்து லெப்ட் சைட் இருக்கு. சில பேர் பணத்தை பொருளை இதயபூர்வமா ஆத்மார்த்தமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் பாக்கெட் லெப்ட் சைட் இருக்கு சொல்றாங்க. அது எந்த விதத்துலன்னு தெரியல. எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் பாக்கெட் லெப்ட் சைட் இருக்கு. நம்ம இந்த வீடியோல டிஷர்ட்ல பாக்கெட் எப்படி போடுறது பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம போன வீடியோல பட்டி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. பட்டி போடுறதுக்கு எப்படி பட்டி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி பாக்கெட் போடுறதுக்கு நம்ம பாக்கெட் ரெடி பண்ணணும். ஒரு கட்டுக்கு 50 பீஸ்னா நம்ம 50 பாக்கெட் ரெடி பண்ணணும். பாக்கெட் ரெடி பண்றதுன்னா என்னன்னா பாக்கெட் மவுத் அடிக்கிறது. நம்ம கைவிடுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், அதுக்கு பேர் தான் பாக்கெட் மவுத். பாக்கெட் மவுத்ல சின்னதா எம்ப்ராய்டிங் போட்டிருக்கும். இது நம்ம டிஷர்ட்டோட அழக இன்னும் கொஞ்சம் அழகா கட்டுறதுக்காக. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஷர்ட் பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல இருக்கு. அது பேபி வேர், மென்ஸ் வேர், லேடிஸ் வேர் ஒரு விதம் இருக்கு. இப்ப நம்ம தைக்கிறது மென்ஸ் வேர். இதுல மொத்தமா 7 சைஸ் இருக்கு. XS, S, M, L, XL, XXL, 3XL. XS னா எக்ஸ்ட்ரா ஸ்மால், செஸ்ட் அளவு 30 இன்ச் இருக்கிறவங்க போடுறதுக்கு தகுந்த மாதிரியான டிஷர்ட் தான் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. S னா ஸ்மால் சைஸ், செஸ்ட் அளவு 34 இன்ச் இருக்கிறவங்க போடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தான் எஸ் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. M சைஸ், அதாவது M-னா மீடியம் சைஸ், செஸ்ட் அளவு 36 இன்ச் இருக்கிறவங்க போடுறதுக்கு. அடுத்து L சைஸ், L-னா லார்ஜ் சைஸ், செஸ்ட் அளவு 38 இன்ச் இருக்கிறவங்க போடலாம். அடுத்து XL சைஸ், XL-னா எக்ஸ்ட்ரா லார்ஜ், செஸ்ட் அளவு 40 இன்ச் இருக்கிறவங்க போடலாம். அடுத்து XXL சைஸ், அதாவது டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜ், செஸ்ட் அளவு 42 இன்ச் இருக்கிறவங்க போடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அடுத்து 3XL சைஸ், 3XL அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதாவது செஸ்ட் அளவு 44 இன்ச் இருக்கிறவங்க போடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாக்கெட் எடுத்து பட்டியோட ஓபனுக்கு நேரா வச்சு உள்ள ஒரு தையல் போடணும். ஒரு சிஎம் அளவுக்கு அந்த தையல் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தைக்கணும். இந்த தையல் தான் நம்ம பாக்கெட் ஸ்ட்ரைட்டா அழகா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் திருப்பி ஒரு சிஎம் அளவு மடிச்சு மூணு சைட்லயும் ஊசியோட தையல் போடணும். பாக்கெட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. பட்டி, பாக்ஸ், பாக்கெட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ அட்டம் அடிச்சு, ஸ்லீவ் வச்சு, சைடு அடிச்சு, டவர் அடிச்சு, காலர் அட்டாச் பண்ணி, சீரி க்ளோஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிற மாதிரி பவர் டேபிள் வேலை. அந்த பவர் டேபிள் வேலை எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா, அதை வீடியோவா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வேற மாதிரியான வீடியோ வேணும்னா எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சிங்கர் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.